ஒடிசா ரயில் விபத்தையொட்டி அங்கு சென்றிருந்த தமிழக அரசின் அதிகாரிகள் குழு சென்னை திரும்பியது. 6 பேரை மட்டும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என தகவல். ஒடிசா ரயில் விபத்து தொடர்பாக 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. அடையாளம் தெரியாத நபர்கள் மீது கட்டாக்கில் உள்ள ரயில்வே காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு. சிக்னல், டபுள் லாக்கிங் உள்ளிட்ட கருவிகள் முறையாக செயல்படுகிறதா என்பதை பரிசோதனை செய்ய வேண்டும். அனைத்து மண்டல ரயில்வே மேலாளர்களுக்கும் ரயில்வே வாரியம் கடிதம். நாம் கேட்பதாலோ அல்லது வெளிநாடு சென்று தொழிலதிபர்களோடு பேசுவதாலோ முதலீடுகள் வந்துவிடாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடு சென்று வந்தது குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி மறைமுக விமர்சனம். தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ரேண்டம் எண் இன்று வெளியீடு. விளையாட்டுப் பிரிவின் கீழ் விண்ணப்பித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு தொடக்கம். பதினோரு நாட்கள் போராட்டத்துக்கு பின் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட அரிசி கொம்பன் யானை களக்காடு வனப்பகுதியில் விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியவர்கள் கைது. கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் திருவாரூர், சேலம், விருதுநகர் உட்பட பல்வேறு இடங்களில் கனமழை. இன்றும் மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பு மீண்டும் தள்ளிவைப்பு. 6 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 12 தேதி பள்ளிகள் திறப்பு. தமிழகத்தில் 500 மதுக்கடைகளை மூடுவது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. கடைகளை இறுதி செய்து பட்டியல் தயாரிக்கும் பணிகள் நடைபெறுவதாக தகவல். இந்திய அமெரிக்க ராணுவங்களுக்கிடையேயான செயல்பாடு ஒத்துழைப்பை விரிவாக்க திட்டம். டெல்லியில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ரயில் விபத்தை சதி என கூறிய மோடி இப்போது என்ன சொல்லப்போகிறார்? 11 கேள்விகளை முன்வைத்து பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடிதம். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி முதன்முறையாக கோப்பையை வெல்ல இந்திய ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் தீவிர பயிற்சி. வர்ச்சுவல் ரியாலிட்டி 3D அம்சத்துடன் புதிய ஹெட்செட்டை அறிமுகம் செய்தது ஆப்பிள் நிறுவனம். குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கான் சுகன்யா, இனி நீ 6 மாசம் கழிச்சு ரிவ்யூக்கு கூட்டிட்டு வந்தா போதும். அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படி என்ன வாக்குவாதம்? அது கிரைப்வாட்டர் பத்தி தான். அந்த நியூஸ் ஒன்னு போயிட்டு இருக்குல்ல. என்னது? அதான் அந்த ஆன்லைன் நியூஸ் ஒன்னு போயிட்டு இருக்குல்ல. ஓ அதா, தட்ஸ் நாட் நியூஸ், அது ஃபேக் நியூஸ். நவ் ஐ அம் டிசப்பாயிண்டட். உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க இன்டர்நெட்ல வர எல்லாத்தையும் நம்பலாமா? ஏன் டாக்டர்? லிசன், அதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல. ஒரு மருந்தா கிரைப் வாட்டரை உலகம் முழுக்க இருக்க தாய்மார்கள் 170 இயர்ஸ்க்கும் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, உலகம் முழுக்கவா? ஆமா, அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், சிங்கப்பூர், இத்தாலி மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகளை சேர்ந்த தாய்மார்கள் கூட இத வாங்கி யூஸ் பண்றாங்க. அமெரிக்காலயுமா? லுக், கிரைப் வாட்டர் ஓவர் த கவுண்டர் விக்கிற ஒரு சேஃபான மருந்து. எவ்வளவு சேஃப்னா அதை வாங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. இதோட இன்கிரீடியன்ஸ் ஆயுர்வேதிக், ஆல்கஹால் சுத்தமா கிடையாது. அப்புறம் இதோட ஃபார்முலேஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டது. கவர்மெண்ட் அப்ரூவ்டா? கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம இதை விற்க முடியுமா? அஃப்கோர்ஸ், எல்லா பாட்டில்ட் மெடிசன்ஸ் மாதிரியும் கிரைப் வாட்டர்லயும் பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது மருந்து பாழாகாம இருக்க, உன் குழந்தையோட ஹெல்த்தை பாழாக்காம இருக்க. அது மட்டும் இல்ல, கிரைப் வாட்டரை தலைமுறை தலைமுறையா தாய்மார்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தையும் பெர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியா வளர்ந்துருக்காங்க. கேட்டியா? கன்வின்ஸ் ஆனியா? நான் சொன்னேன்ல டாக்டர், குழந்தையா இருக்கிறச்ச நானும் கிரைப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஏன்?
இவளும் தான் குடிச்சிருக்கா. அட இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கப்ப நானும் குடிச்சிருக்கேன். தேங்க்யூ டாக்டர்.